வெயிலெல்லாம் பார்க்கக்கூடாது. வெயில் சுட்டெரிக்குது, தோகையை விரிச்சானா தான் மயில், கூவுனா தான் குயில், தண்டவாளத்தில் ஓடுனா தான் ரயில், கோடை காலத்தில் சுட்டெரிச்சா தான் வெயில். வெயில்னா அடிக்க தான் செய்யும். அதையும் மீறி வாக்களிக்க வரணும். நான்லாம் இப்போ வாக்களித்து விட்டு வந்தேன். அதாவது வாக்குச்சீட்டில் ஓட்டு போடக்கூடிய அந்த காலத்துலேருந்து என்னுடைய இளம் வயதுலேருந்து பார்க்குறேன். இன்றைக்கி இவிஎம்மில் எந்திர வாக்குப்பதிவு போடக்கூடிய இந்த காலகட்டம் வரை காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு காலம், ட்விட்டர் காலம், இது ஏஐ காலம், இது கம்ப்யூட்டர் காலம், இது கலி காலம். காலம் வேணால் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் கடவுள் கையில் தான் இருக்குது காலம். அந்த கடவுளோட அருளால், அந்த கடவுளோட கருணையால் நல்லா இருக்கணும் இந்த ஞானம். இந்த ஞானம் நல்லா இருக்க உலகம் நல்லா இருக்க. இப்போ பார்த்துங்க, துபாயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கொட்டு மழை, அவ்வளோ பெரிய வெள்ளம். அதாவது இயற்கையை மீறி, இறைவனை மீறி மனிதர்கள் நாம் என்ன நினைத்தாலும் அது தவறாதான் போகும். நம்ம எவ்வளோ தான் செயற்கை மழையை பொழி வைக்கலாம்னு நினைச்சாலும், செயற்கை மழையா இயற்கை மழையா இன்னைக்கு விவாதம். எவ்வளோ தான் செயற்கை ஜெயிக்க முடியும், என்ன தான் ஏஐ வரலாம், என்ன தான் ஜிபிடி காலமாக இருக்கலாம், என்ன தான் கம்ப்யூட்டர் வரலாம், என்ன தான் விஞ்ஞானம் முன்னேறலாம், என்ன தான் ஒரு பக்கம் முன்னேறலாம் விஞ்ஞானம், அதை மீறி இருக்குது மெய்ஞானம். அதை சொல்லுவது தான் இந்திய பூமி, அதை சொல்லுவது தான் இந்திய நாடு, அதை சொல்லுவது தான் இந்த மண், அதை சொல்லுவது தான் தமிழ்நாடு, அதை சொல்லுவது தான் இந்த தென்னாடு. அதிலும் அந்த தென்னாட்டில் இருக்கக்கூடியது தஞ்சை மாவட்டம். அந்த தஞ்சை மாவட்டத்தில் அந்த ராஜராஜ சோழன், அந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கால் பதித்து ஆட்சி பதித்து ஆட்சி செலுத்தி இந்த மண்ணிலே தஞ்சை தரணியின் நெஞ்சை நிமிர்த்தி காட்டிய அந்த சோழ மன்னனுடைய அந்த தஞ்சை மண்ணிலிருந்து, அந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறையில் இருந்து வந்தவன் என்ற முறையில் இந்த மண்ணின் மகிமையை நினைத்து, இந்த மண்ணிலே பிறந்த ஒரு இந்தியனாக என்னை எண்ணி பார்த்து வாக்களித்தில் நான் பெருமைப்படுகின்றேன். இதை என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன். இன்னைக்கு வந்து வாக்களிக்கிறோன்னு சொன்னால் கடவுளுடைய அருள் இருந்தால் தான் வாக்களிக்க வர முடியும். கடவுளோட அருள் இல்லாட்டா எதுவுமே நடக்காது. அந்த கடவுளோட அருள் இருக்கிறதா நான் நேரில் நின்று பேசுகிறேன், உங்களுடைய முன்னாடி நின்று பேசுகிறேன். வாய் இருக்கவங்களாம் பேசிட முடியாது, வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் பேச முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.